டிவி தமிழ் வழங்குகிற ஸ்காலர்ஷிப் மாஸ்டர் நிகழ்ச்சிக்கு என் அன்பு பிள்ளைகளை வணக்கம் 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 என்று சொல்லி வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் பிள்ளைகள் நாங்கள் பார்த்து கொள்ள இருக்கிற விடயம் வந்து நோய்களும் நோய்க்காவிகளும் நோய்களும் நோய்காவிகளும் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான நோய்கள் காணப்படுகிறது சரிதான பிள்ளைகள் இப்போ முதலாவது நோய் வந்து மலேரியா நோய் இது வந்து அனோபிலிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வகை நுளம்புதான் பிள்ளைகள் இந்த நோய்க்கிருமியை கொண்டு வந்துகிற பிராணி கொண்டு வருகிற பிராணி என்ன பேர் அனோபிலிஸ் என்று சொல்லப்படுகிற நுழம்பு இந்த நுழம்பு என்ன செய்யுமெண்டா ஒரு மலேரியா இருக்கிற ஒரு நபர்கிட்ட இரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு இன்னும் ஒரு மலேரியா நோய் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க முற்படுகிற பொழுது அந்த மலேரியா நோய் கிருமியை மலேரியா நோய் இல்லாத அந்த மனிதருக்கு பரப்பிட்டு போயிடும் விளங்குகிறதா பிள்ளைகளே அடுத்தது பார்ப்போம் டெங்கு நோய் இது வந்து ஈடிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வகை நுழம்பால டெங்கு காய்ச்சல் டெங்கு நோய் வந்து பரவுகிறது பரப்பப்படுகிறது இந்த ஈடிஸ் நுழம்பும் வந்து என்னென்று மலேரியாவை எப்படி பரப்புகிறது அதே போல தான் இரத்தத்தை உறிஞ்ச உடலை துளைக்குகின்ற பொழுது இந்த டெங்கு என்கிற நோயை பரப்பி விடுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளைகளை சிக்கன் குனியா என்ன பேர் சிக்கன் குனியா ஈடிஸ் என்று சொல்லப்படுகிற அதே வகையான நுழம்புதான் இந்த நோயையும் கொண்டு வந்து பரப்புதும் சரிதான இதுகும் இரத்தத்தை உறிஞ்ச உடலை துளைக்கும் பொழுதுதான் என்ன செய்யப்படுகிறது செலுத்தப்படுகிறது இந்த கிருமி எங்களோட மனித உடம்புக்குள்ளே பெறுகிறது அதால் தான் ஆசிரியர் மேர் பெற்றோர்கள் மேற்க அரசாங்கம் எல்லாம் சொல்கிறதே நண்டு இர நுழம்புகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேணும் என்று அடுத்தது பாருங்கள் பிள்ளைகளே ஆனைக்கால் ஆனைக்கால் இது வந்து ஒரு மனுஷரோட கால் வந்து யானை கால் மாதிரி பெருசாக வந்துடும் தான் ஆனை கால் என்று சொல்லப்படுகிறது இது வந்து கியூலெக்ஸ் என்று சொல்லப்படுகிற நுழம்பால் பரவுகிறது என்ன பெயர் கியூலெக்ஸ் ஞாபகமாக வைத்துக்கொள்ளுங்கள் கியூலெக்ஸ் பரப்புகிற நோய்க்கு என்ன பெயர் ஆனை கால் சரிதானே இது இதுவும் வந்து இரத்தத்தை உறிஞ்ச உடலை துளைக்குகின்ற பொழுதுதான் இந்த கிருமியும் எங்களோட உடம்புக்குள்ள வருகிறது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற நோய் களிச்சல் நோய் என்ன பெயர் களிச்சல் நோய் இதை பரப்புகிற பிராணி ஈ இதை பரப்புகிற பிராணி அது ஈ இது வந்து உணவின் மீது நக்குவதற்காக நடக்கும் போது உணவின் மீது நக்குவதற்காக நடக்கும்போது வந்து என்ன செய்யும் உணவுக்கு மேலே வந்திருந்த அந்த உணவை தான் என்ன செய்யும் நக்குவதற்காக பெறும் அந்த உணவுக்கு மேலே இருந்துட்டு இன்னும் ஒரு உணவுக்கு மேலே இருக்குகிற பொழுது இல்லது அந்த களிச்சல் நோய் வந்து என்ன செய்து பரப்படுகிறது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற நோய் வந்து பிள்ளைகளே கழிச்சல் நோய் என்ன நோயம்மா கழிச்சல் நோய் இதை பரப்புகிற பிராணி என்னன்று பார்த்தமுண்டா ஈ என்ன இ ஈயால் பரப்பப்படுகிற நோய் ஒன்று சொல்லுங்க என்று கேட்டால் என்ன நோய் களிச்சல் நோய் சரிதானே இது எப்படி என்றால் உணவின் மீது நக்குவதற்காக நடக்குகிற பொழுது நக்குவதற்காகவா இது எவ்வாறு பரப்பப்படுகிறது என்றால் உணவின் மீது இளையான் வந்து இருந்துட்டு அது அந்த கழிச்சல் நோய் இருக்கிற அந்த இளையான் வந்து உணவின் மீது இருக்கிறதால உணவை நக்குவதற்கு வருவதால் இது வந்து இந்த நோய் வந்து பரப்பப்படுகிறது சரிதான பிள்ளைகளே இந்த நோய் எப்படி பரப்புகிறது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற நோய் வந்து களிச்சல் நோய் என்ன பெயர் களிச்சல் நோய் இதை பரப்புகிற பிராணி என்று பார்த்தமாக இருந்தால் தான் இந்த கழிச்சல் நோயை பரப்புகிறது சரி உணவின் மீது நக்குவதற்காக ஈ வந்து உட்காருகின்ற பொழுது அந்த கிருமி வந்து எங்கள் அந்த உணவில் பரப்பப்படும் பிற்பாடு அந்த உணவை நாங்கள் உண்ணுகின்ற பொழுது அந்த கழிச்சல் நோய் என்று சொல்லப்படுகிற நோய் எங்களுக்குள்ளே வந்து தொத்திடும் அடுத்ததாக விசர் நாய்க்கடி நோய்க்கு என்ன பேர் நாய் நாய்க்கடி இந்த நோயை பரப்புகிற பிராணிகளை பார்த்தமாக இருந்தால் நாய் பூனை நதி குரங்கு ஆகிய பிராணிகள் வந்து இந்த விசர்நாய்க்கடியை வந்து பரப்புகிறது இந்த கடி அந்த கடி நோய் இருக்கிற நாய் பூனை நரி குரங்கு வௌவால் ஆகியன கடிக்கின்ற பொழுது மனிதனை போது உமுழ் நீரில் இருக்கிற கிருமி வந்து உள்ளுக்குள்ளே போயிடும் மனித உடம்புக்குள்ளே போயிடும் இதன் மூலமாக இந்த விசர்நாய்க்கடி என்று சொல்லப்படுகிற நோய் வந்து மனிதனை பிடிச்சிடும் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற நோய் வந்து பிளக் என்ன நோய் பிளக் இந்த நோயை பரப்புகிற பிராணிக்கு என்ன பேர் என்று பார்த்தமன்றா எலி என்ன பேர் எலிதான் இந்த நோயை வந்து பரப்புகிறது எலியின் உடலில் வாழுகிற தெள்ளு காரணமாக இந்த நோய் வந்து ஒரு இடத்துல இருந்து மனிதனுக்கு பரப்பப்படுகிறது என்னென்று பிள்ளைகளே எலியின் உடலில் வாழுகிற தெள்ளு காரணமாக இந்த நோய் வந்து பரப்பப்படுகிறது நாங்கள் இன்னும் கா திரிவா சட்டாரண்டு இவ்வளவு விடயத்தையும் பார்த்து கொண்டு வருவோம் மலேரியா அனோப்ளிக்ஸ் என்று சொல்லப்படுகிற நுழம்பால் பரப்பப்படுகிறது டெங்கு ஈடிக்ஸ் என்று சொல்லப்படுகிற நுழம்பால் பரப்பப்படுவது சிக்கன் குனியா ஈடிக்ஸ் வகை நுழம்பால் பரப்பப்படுவது ஆனைக்கால் இது வந்து கியூலெக்ஸ் என்று சொல்லப்படுகிற நுழம்பால் பரப்பப்படுகிறது இந்த நான்கு வகையான நோய்களும் வந்து இரத்தத்தை உறிஞ்ச நுழம்பு உடலை துளைக்கின்ற பொழுது மனிதனுக்கு பரப்பப்படுகிறது அல்லது செலுத்தப்படுகிறது இந்த கிருமிகள் அடுத்தது பாருங்க களிச்சல் நோய் இதை மனிதனுக்கு கொண்டு வந்து விடுற பிராணிக்கு என்ன பேருண்டா இ இ சரிதானே கழிச்சல் நோயை பய பரப்ப பரப்புவது வந்து களிச்சல் நோயை பரப்புவது வந்து இ அடுத்தது விசர் நாய் கடி நாய் பூனை நரி குரங்கு வவ்வாள் ஆகியவற்றினால் இந்த நாய் கடி வந்து பரப்பப்படுகிறது கடிக்கும்போது நீரில் இருக்கிற கிருமி உள்ளுக்குள்ளே சென்று இந்த கடி வந்து மனிதனுக்குள்ளே வருகிறது அடுத்தது பிளக் அடுத்ததாக வந்து பிள்ளைகளே பிளக் என்று சொல்லப்படுகிற எலி அடுத்ததாக பிள்ளைகளே பிளக் என்று சொல்லப்படுகிற நோய் இதை வந்து எலிதான் பரப்புது எலியின்ற உடலில் வாழுகிற தெள்ளு காரணமாக இந்த நோய் பரப்பப்படுகிறது நல்லது பிள்ளைகளே இன்றைய தினம் நாங்கள் வந்து நோய்களும் காவிகளும் என்கின்ற தலைப்பில் நாங்கள் விரிவாக பார்த்துருக்கிறோம் இப்போ பிள்ளைகளுக்கான கேள்வி சிக்கன் குனியா எவ்வகை உங்களுக்கான கேள்வி பிள்ளைகள் சிக்கன் குனியா எவ்வகை நுழம்பால் மனிதனுக்கு பரப்பப்படுகிறது சிக்கன் குனியா எவ்வகை நுழம்பால் மனிதனுக்கு பரப்பப்படுகிறது சிக்கன் குனியாவை பரப்புகிற நுழம்பினுடைய பெயர் யாது சரிதானே இதை வந்து கீழே காமெண்ட் பாக்ஸுக்குள்ளே பதிவிடுங்க உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களின் ஆசான் மதிராஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றா லைக் பண்ணுங்கள் மற்ற மாணவர்களையும் போய் சேர வேணுமென்ற நல்ல எண்ணம் அச்சா பண்ணுங்கள் தான் நீங்கள் ட்ரூ டிவி தமிழை பார்க்குற மாணவர்களாக இன்றைக்கு தான் நீங்கள் ட்ரூ டிவி தமிழை முதல் முறையாக பார்க்கிற மாணவர்களாக இருந்தால் மறக்காமல் ட்ரூ டிவி தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் பாய்